ஒடிசா மாநிலம் பஹாடாவைச் தான் கமால்தார் சாஹூ வயது இருபத்தைந்து இவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கவுண்டம்பாளையத்தில் தனது நண்பருடன் தங்கி அந்த பகுதியில் உள்ள பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் கமல் சாகு சாஹூ அந்த பகுதியில் உள்ள வாழைத் தோட்டம் ஒன்றில் பிணமாக மீட்கப்பட்டார் தகவலை அறிந்த பல்லடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டனர் அப்போது வாலிபரின் தலையில் பலத்த காயம் இருந்தது இதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் அவருடன் தங்கியிருந்த நண்பர்களிடம் போலீசார் விசாரித்தனர் அப்போதுதான் கமல்தாஸ் சாகுவுடன் ஒரே அறையில் தங்கியிருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கொம்சாகர் நாயக் வயது முப்பது என்பவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசாரோ அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போது கமல்தாஸ் சாகுவை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் போலீசாரிடம் அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் நானும் கமல்தாஸ் சாகுவும் சாஹுவும் நண்பர்கள் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தோம் அப்போது அங்கு பணிபுரியும் ஒரு பெண்ணை நான் ஆறு மாத காலமாக காதலித்து வந்தேன் நாங்கள் இருவரும் அடிக்கடி போனில் பேசியும் வந்தோம் இதை அறிந்து கொண்ட கமல்தாஸ் சாஹு எனது செல்போனில் இருந்த என் காதலியின் நம்பரை எடுத்து அவருடன் பேசி வந்தார் இது பற்றி எனக்கு தெரிய வந்தது இது குறித்து கமல்தாஸ் சாஹுவிடம் நான் கேட்டேன் அப்போது அவர் நான் அப்படித்தான் பேசுவேன் என்றார் இதனால் எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த கமல்தாஸ் ஆகு என்னை தாக்கினார் இதில் கோபமடைந்த நான் கமல்தாஸ் ஆகுவை சாஹுவை பழிவாங்க காத்திருந்தேன் அதன்படி சம்பவத்தன்று இரவு தூங்கி கொண்டிருந்த கமல்தாஸ் சாஹுவின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தேன் பின்னர் உடலை தூக்கிச் சென்று அந்த பகுதியில் உள்ள தோட்டத்தில் போட்டுவிட்டு எதுவும் நடக்காது போல இருந்து கொண்டேன் ஆனால் போலீசாரின் தீவிர விசாரணையில் நான் சிக்கிக் கொண்டேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்